விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா வந்துட்டு ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு பக்கத்தில் மயிலாடிங்கிற இடத்துல யூஆர்சி துளசியம்மாள் பண்ணைங்கிறத இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான பார்க்கக்கூடிய விஷயம், மற்ற விவசாயிகள் தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த பகுதியில் வந்துட்டு பண்ணுற விவசாயங்கள் அனைத்துமே வந்துட்டு இயற்கை விவசாயம் தான். இயற்கை விவசாயம் அப்படின்னா என்னங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் விவசாய கழிவுகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறது தான் இயற்கை விவசாயம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் நாங்கள் வந்துட்டு பெரிய நெல்லி நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். தென்னை, வாழை, கரும்பு, மஞ்சள் இந்த மாதிரி நிறைய பயிர்கள் நாங்கள் பயிர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது என்னென்னா, நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம் இவை இரண்டையும் பயன்படுத்தி நம்மளுடைய உரத்தட்டுப்பாடு, உரத்தேவையை நம்ம எப்படி சரி செய்கிறதுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கிற பேரல் வந்துட்டு 200 லிட்டர் மதிப்பு உள்ளது. இது வந்துட்டு விவசாயியுடைய உர தொழிற்சாலை, விவசாயி தானே தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய உர தொழிற்சாலை. இந்த உரச்சொல்லாலையோட மதிப்பு வந்துட்டு 800 ரூபாய் மட்டும்தான். நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு இந்த உர தொழிற்சாலை 60,000 ரூபாய் செலவில் நாங்கள் செஞ்சோம். அந்த 60,000 ரூபாயில் செய்யும் பொழுது நம்ம பகுதியில் இருக்கிற நிறைய விவசாயிகள் வந்து அதை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 200 to 300 விவசாயிகள் வந்து பார்த்தாங்க. அந்த 300 விவசாயிகளுடைய ஒரே கருத்து, ஒத்த கருத்து என்னவாக இருந்ததுன்னா, இன்றைக்கி அழிஞ்சிட்டு வர இந்த விவசாயத்தில் 60,000 ரூபாய் நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் இதை செய்யும் பொழுது, ஏன்னா இயற்கை விவசாயம்னா இப்போ இன்றைக்கி ரசாயன விவசாயத்தில் வந்து ஒட்டுமொத்த நிலத்தினுடைய தன்மையை அழிஞ்சு போச்சு, மண்ணே இறுகி போயிருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறும் பொழுது குறைஞ்சது அவங்க எதிர்பார்க்குற ஈல்டு வரத்துக்கு 3-4 ஆண்டுகள் ஆகும். அந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து 60,000 ரூபாய் செலவு செஞ்சு இந்த உரத்தொழிற்சாலையை நாங்கள் அமைத்தால் அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், எங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. மற்ற நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சாணக்கரைசல் தொட்டி கட்டுவதற்கே கிட்டத்தட்ட வந்து 60,000 ரூபாய் செலவாகுது. இந்த 60,000 ரூபாய் இந்த சாண உரத்தொழிற்சாலை வந்துட்டு பெரும் விவசாயிகளுக்கு தான் உதவியாக இருக்குது. சிறு குறு விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா எந்த வகையிலும் உபயோகம் இல்லை. ஏன்னா 60,000 ரூபாயை வந்து சிறு குறு விவசாயிகள் ஒரு பெரிய முதலீடாக அவங்க நினைக்கிறாங்க. அதை நாங்கள் அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் அடுத்தபடியாக நாங்கள் ரெடி பண்ண அந்த 800 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சாண உரத்தொழில். இப்போ நம்ம 60,000 ரூபாய் மாடலை காமிக்கும் பொழுது அந்த 60,000 செய்ய விரும்பலை. நாங்கள் அதுக்கு பின்னாடி இந்த 800 ரூபாய் மாடலை நாங்கள் பண்ணோம். இந்த பேரல் சிஸ்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு மிக எளிமையாக இருக்கும். இதனால் நமக்கு கிடைக்கிற பலன் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங், அதாவது ஒரு விவசாயி வந்து தன்னுடைய நிலத்துக்கு வந்து உரமே வாங்க தேவையில்லை அப்படிங்கிறத இந்த பேரலுக்கு உள்ளே இருக்கிறது. சாதாரண பழைய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதனுடைய இன்றைய விலை வந்து 600 ரூபாய். இதை பார்க்குறத இதை வந்துட்டு கேட்வால், 3/4 இன்ச் கேட்வால், இதுவும் 3/4 இன்ச் கேட்வால் தான். இதனுடைய பின்பகுதியில் இதுக்கு நேர் பின்னாடி ஒரு கேட்வால், மொத்தம் வந்துட்டு இதில் 3 கேட்வால் தான். இந்த உரத்தொழிற்சாலையினுடைய பின்பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த பின்பகுதியில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கேட்வால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க இந்த கேட்வால் வந்துட்டு 1 இன்ச் கேட்வால். ஏன் இந்த இடத்துல 1 இன்ச் கேட்வால் வச்சுருக்கோன்னா, நமக்கு இந்த வடிந்த சாணியோட வேஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். நாம் இதை ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சாணியோட வேஸ்ட். இங்கே இருக்கிற எல்லாம் தெளிவு நீர் எல்லாம் நம்ம எடுத்து சொட்டு நீருக்கு உபயோகப்படுத்திட்டோம். கீழே வடிஞ்சிருக்கிற அந்த சாணியோட வேஸ்ட்டை இந்த 1 இன்ச் கேட்வால் மூலமாக எடுத்து இந்த நம்ம 200 லிட்டரை நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 1 இன்ச் கேட்வால் நமக்கு உபயோகமாக இருக்குது. இதனுடைய அந்த உரத்தொழிற்சாலையுடைய மூலதனம் வெறும் 800 ரூபாய். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் தண்ணி நம்ம ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன மிக்சிங் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம், அதோட சர்க்கரை. சர்க்கரைக்கு பதிலாக பனம்பழத்தை யூஸ் பண்ணலாம். பழத்துடைய வேஸ்ட்டு, பப்பாளி அந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழத்துடைய வேஸ்ட்டை வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். ஏன் நாட்டு மாட்டு சாணம் தான் போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ மற்ற அந்த நாட்டு மாட்டை தவிர நம்ம இப்போ வளர்த்திட்டு இருக்கிற மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாணத்தில் நுண்ணுயிர் பெருக்கம் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு இந்த அளவு அதில் வந்துட்டு நுண்ணுயிர் பெருக்கம் கிடையாது. நாட்டு மாட்டு சாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ நாட்டு மாட்டு சாணம் எடுத்துக்கிறோம். 5 லிட்டர் கோமியம் நம்ம எடுத்துக்கிறோம். அதோடு வந்து இந்த பழ வேஸ்ட்டு ப்ளஸ் சர்க்கரை
சர்க்கரை வந்துட்டு இன்றைக்கி ஒரு கிலோ வந்து 40 ரூபா வருதுனால கரும்பு வேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதையெல்லாம் வந்துட்டு ஒரு 5 லிட்டர் to 10 லிட்டர் பேரில் நல்லா மிக்ஸ் பண்ணி, பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணி, இப்போ இந்த பார்க்குறீங்க இல்லையா, இது என்னென்னா சாக்கு. இந்த சாக்கு ஏன் போட்டு நம்ம இதை மூடுறோம் அப்படின்னம்னா, இப்போ ஓப்பனில் வச்சுருக்கும் பொழுது ஈ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈ வந்ததுன்னா ஈ முட்டையிலேருந்து புழுக்கள் அதிகமாக வரும், இந்த சாணக்கரைசலுடைய தரம் மாறும். தரம் மாறும் பொழுது வந்துட்டு இதை நம்ம வந்து காட்டுக்கு உபயோகப்படுத்துறதே வேஸ்ட்டு. பேரலில் பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் பார்க்குறது இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இது கேட் வால், 3/4 இன்ச் கேட் வால். இதுக்கு கேப்பில் மேலே பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த கேட் வால்க்கு மேலே 150 லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த கேட் வால்க்கு கீழே 25 லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த பேரலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விவசாய நண்பர்களே, இந்த 200 லிட்டர் தொழிற்சாலையில் வந்துட்டு, உர தொழிற்சாலையில் என்னென்ன நம்ம மிக்ஸ் பண்ணுறோங்கிறத இப்போ நான் உங்களை தெளிவாக காமிக்கிறேன். 1 கிலோ நாட்டு மாட்டு சாணத்தை போடணும், 5 லிட்டர் கோமியம், நாட்டு மாட்டு கோமியம் கூட சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கணும். நம்ம அதுக்காக சர்க்கரைக்கு பதிலாக கரும்பு வேஸ்ட் சேர்த்துக்கலாம், கரும்பு பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரும்பை வந்து ரெண்டாக பொழந்து போடணும், சின்ன சின்ன பீஸாக வெட்டி ரெண்டாக கட் பண்ணி போடணும். 1 கிலோ நம்ம சர்க்கரை இப்போ போட்டுட்டோம். அப்படி இல்லைன்னா அது கூட வந்து பனம்பழம் வந்து நமக்கு எளிதாக சீசனில் கிடைக்கும். இந்த மாதிரி பனம்பழத்தை நம்ம அதில் கூட கலந்துக்கலாம். இந்த பழங்களுடைய வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நாம் இதில் கலந்துக்கலாம். நம்ம சர்க்கரைக்காக வந்து பணம் அதிகமாக செலவாகுதுன்னு கூட இந்த உரை தொழிற்சாலையை நம்ம விரும்பாமல் போயிட முடியும். பனம்பழத்தை கலந்துக்கலாம், கரும்பு வேஸ்ட்டை கலந்துக்கலாம், இதோடைய பழங்களுடைய வேஸ்ட்டை எல்லாத்தையுமே கலந்து இது நல்லா கரைச்சி இந்த உரை தொழிற்சாலைக்கு நம்ம கொடுத்துடுறோம். இதை கொடுத்ததுக்கப்புறம் 24 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் பின்னாடி இந்த 200 லிட்டர் தொழிற்சாலையானது, உர தொழிற்சாலை நமக்கு தேவையான, நம்மளுடைய விவசாய நிலத்துக்கு தேவையான உரத்தை நமக்கு கொடுக்கிறது. 24 மணி நேரம் ஆகும் பொழுது அந்த சாண வேஸ்ட் எல்லாம் அப்படியே கீழே போய் இந்த இடத்துல, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த 1 அடி கேப்பில் தேங்கிடும். இதில் இந்த கேட் வால்லையும் இந்த கேட் வால்லையும் அந்த 24 மணி நேரத்தில் தேங்கி நிற்கும். ஏன்னா ஃபில்டர் இந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது. ஃபில்டர் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வரணும்னு நீங்கள் வந்து யாரும் நினைக்க வேண்டாம். அந்த தேங்கு தண்ணி தேங்கும் பொழுது அந்த தெளிவு நீரானது நமக்கு வந்துடுது, தெளிவாக இருக்குது. இதில் இந்த கீழ்மட்டத்திலிருந்து 1 அடி ஹைட்டில் இந்த கேட் வால் இருக்குது. இதிலிருந்து ஒரு 1.5 ஹைட்டில் இந்த கேட் வால் வச்சுருக்கோம். இந்த கேட் வால் ஓப்பன் பண்ணும் பொழுது நமக்கு தேவை, அதாவது டெய்லியும் வந்து நமக்கு வந்து 200 லிட்டர் தண்ணி நம்ம கொடுக்க போகிறோமா, இந்த சாணக்கரைசல் தண்ணி கொடுக்க போகிறோமான்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைய தேவை 25 லிட்டர்னால் இந்த 25 லிட்டர் மட்டும் நம்ம வந்து சாணக்கரைசல் வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்க விடலாம், எப்படி விடலாங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த சாணக்கரைசல் பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து 7 நாளுக்கு ஒரு முறை நம்ம விடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம ரசாயன உரத்தை போட்டு 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 மொத்த மண்ணையும் நாம் வந்து ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கோம். எங்கே பார்த்தாலுமே வந்து கடப்பாறையில் குத்துனா தான் அந்த அதாவது அந்த மண்ணே வந்து ஒரு பதமாக வரும். இந்த சாணக்கரைசலை யூஸ் பண்ண கையாலே அந்த மண்ணை நோண்டலாம், அந்தளவு பதம் இருக்குது. அதாவது வசதியானவர்கள் வந்து டெய்லியும் ட்ரிப்பில், இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் நான், இது வந்துட்டு எதுக்காக நீங்கள் இதை பண்ணிருக்கீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் வந்து சாணக்கரைசல் கொடுக்கணுங்கிறது தான் முதல் நோக்கமே. இதில் வந்துட்டு நம்ம வாய்க்காலில் கொடுத்துட்ருக்கலாம், வாய்க்காலில் கொடுக்கும் பொழுது இது வந்து தெளிவு பண்ணுங்கிறதே கிடையாது, மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம கொடுத்துடலாம். சொட்டு நீரில் போகும்போது இந்த சாணம் வந்து சாணக்கரைசல் வந்து அடைக்காமல் இருக்கும். இந்த தெளிதல் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த சாணம் அடைக்காமல் சொட்டு நீர் பாசனத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். வாரம் 7 நாளைக்கு ஒரு முறை உபயோகப்படுத்தலாம். இல்லை நாங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணாலும் டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால் வந்து நமக்கு பாதிப்புகள் கிடையாது, அளவுகள் கிடையாது. நம்ம தண்ணி விடும்போது எல்லாம் இதில் விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால் அதிகமாக போனதுனால வந்துட்டு செடி கருகளோ மற்ற இது எதுவுமே கிடையாது. ஏன்னா இயற்கை இது கூடும் பொழுது நமக்கு இன்னும் உற்பத்தி வந்து நமக்கு அதிகமாகின்றது. இந்த 200 லிட்டர் உர தொழிற்சாலையினுடைய ஒரு முக்கிய பண்பு என்னென்னா, ரசாயன விவசாயத்தில் நாம் வந்துட்டு ஒவ்வொரு உரத்தையும் வந்து தனித்தனியாக வாங்கி நாம் வந்து ஒவ்வொரு ஊட்டச்சத்தையும் தனித்தனியாக வாங்கி நம்ம நிலத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த உர தொழிற்சாலையானது மண்ணுக்கு தேவையான அனைத்து நுண்ணூட்டங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உர தொழிற்சாலைக்கு வந்து இருக்குது. மண்ணுக்கு நம்ம கொடுக்க ஒரு உரமெல்லாம் வந்துட்டு செடிக்கு கிடையாது, மண்ணுக்கு தான். இது மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது மண்ணினுடைய நுண்ணூட்டங்கள் அனைத்தும் வந்து பெருகுது. அந்த நுண்ணூட்டமானது வந்துட்டு
மண்ணிலே நிலை நிலை பெற்று நிற்கிறதுக்கு வந்து இது உதவியாக இருக்குது. இந்த நுண்ணூட்டங்கள் வந்து மண்ணில் பெருக பெருக நம்மளுடைய விவசாய உற்பத்தி அதிகமாகுது, நம்மளுடைய வாழ்க்கை தரமும் வந்து நமக்கு உயர்த்தி கொடுக்கறதுக்கு வந்து இந்த 200 லிட்டர் உரத் தொழிற்சாலையானது நமக்கு உபயோகமாக இருக்கிறது. விவசாயம் இயற்கை உரம் எந்த கடையில் கிடைக்குதுன்னு கேட்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வீட்டிலேயே வந்துட்டு இந்த இயற்கை விவசாய உரத் தொழிற்சாலை வந்து நம்மக்கிட்டே இருக்குது. தண்ணீர் தேவை மிக குறைவு, தண்ணீர் தேவை மிக குறைவுன்னா எப்படி இதை விட்டோன்னா தண்ணி நம்ம குறைச்சி கொடுக்குறோமாங்கிறலாம் கிடையாது. செடிக்கு பகுதியில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உரடி வரைக்கும் கையிலேயே பறிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு பொட்டு தண்ணி கொடுத்தாலும் அந்த தண்ணி முழுவதும் வந்து வேருக்கு போய் சேர்றதுனால தண்ணியோட தேவையும் மிக குறைவாக இருக்குது. உற்பத்தி செலவும் குறை, உற்பத்தி செலவுனா இந்த உரத் தொழிற்சாலை செய்வதற்காக கூடிய செலவு 800 ரூபாய். இதை வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்ம நெல் பகுதியிலையும் வச்சுக்கலாம், கிணத்து பகுதியிலையும் வச்சுக்கலாம், அல்லது வாய்க்கால் பாசனால் வாய்க்கால் ஓரத்துலையும் கொண்டுட்டு போகலாம். ஏன்னா காளிமண்டி தூக்கிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. எங்களுடைய நோக்கம் இந்த உரத் தொழிற்சாலையை நீங்கள் பார்த்த பின்பு அடுத்த நாளே அடுத்த நிமிடமே வந்துட்டு ஒவ்வொரு விவசாயினுடைய வீட்டிலும் எப்படி வந்துட்டு விவசாய வீட்டில் வந்துட்டு ஏர் மண்வெட்டி கடப்பாறை மாடு என்று இருக்கிறதோ அதை போல் ஒவ்வொரு உரத் தொழிற்சாலை இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய இந்த யூஆர்சி துளசியம்மாள் பண்ணையினுடைய நோக்கம் என்று கூறிக்கொண்டு எனது அருமை விவசாய தோழர்களுக்கு வணக்கம்.